வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. கடந்த 4-5 ஆண்டுகளாக இருட்டிலேயே நாட்களை நகர்த்தி வருவதால் தான் என்னவோ இருளறியின மக்கள் படும் பாடு அதிகாரிகளின் கண்ணுக்கு புலப்படாமல் போய்விட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த ஆதனூர், சங்கீதவாடி, மாமண்டூர், மெய்யூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் போதிய வசதிகள் இன்றி வாழ்ந்து வந்த இருளர் இன மக்களுக்கு தச்சூரை அடுத்த சமத்துவபுரம் அருகே கடந்த 2019-20 ஆண்டில் 116 குடியிருப்புகள் கட்டப்பட்டன. ஒரு வராண்டா, 2 அறைகள், வீட்டின் பின்புறம் ஒரு கழிவறையுடன் கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகளில் கட்டிடப்பணி முழுமையாக முடிவடைவதற்கு முன்னரே மக்கள் அங்கு குடியமர்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அங்கு குடிபெயர்ந்த மக்கள் கடந்த சுமார் 4 ஆண்டுகளாகவே குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் கிடைக்காமல் வசித்து வருகின்றனர். வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்த நாளில் இருந்து தற்போது வரை இங்கு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாலை 6 மணியை கடந்துவிட்டால் போதும் இருளர் குடியிருப்பு இருண்ட குடியிருப்பாக மாறிவிடும். இங்குள்ள மக்கள் வெறும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில்தான் சமைப்பது, சாப்பிடுவது என அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்கின்றனர். அதிலும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளின் பாடு திண்டாட்டம்தான். தினந்தோறும் மெழுகுவர்த்தியில் இருந்து வரும் வெளிச்சத்திலும் டார்ச் லைட் வெளிச்சத்திலும் கஷ்டப்பட்டு பாடங்களை படிக்கின்றனர். கரண்ட் இல்லாததால் வீட்டிற்குள் இருக்க முடியாமல் வெளியில் வந்து அமர்ந்தால் வீட்டை சுற்றி வட்டமிடும் விஷ ஜந்துக்கள் மக்களை அச்சுறுத்துகின்றன. இதனால் அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் வீட்டிற்குள்ளும் இருக்க முடியாமல் வெளிப்புறத்திலும் அமர முடியாமல் சிரமப்படுகின்றன. தண்ணி கிடையாது, கரண்ட் இல்லை, எங்கள் குழந்தைங்க படிக்க வசதி இல்லை, நாங்கள் இருட்டில் கடக்கிறோம், பாம்பு பூசி கடிச்சா கூட தெரியாது. எங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு போகிறதுக்கு வெளியே போனால் தான் கதவு பூட்டிட்டு அதாவது வேலைக்கு ஓடி போட்டுங்க. இங்கே 4 பேர் 3 பேர் குடும்பம் இருக்கிறது கரண்ட் இல்லாமல், கரண்ட்டு வசதி இல்லை, பாத்ரூம் இல்லை, ஒரு பொம்பளைங்களுக்கு ஒரு வயிறு வலி, நாங்கள் என்ன பண்ண முடியாயா? பெரும்பாலான வீடுகளில் முறையான கழிவறை வசதி செய்து கொடுக்காததால் வெட்ட வழிகளில்தான் இயற்கை உபாதைகளை கழிக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. அதுபோல இங்குள்ள மக்களுக்கு குடிநீர் வசதியும் ஏற்படுத்தி கொடுக்காததால் தண்ணீருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அலைய வேண்டியுள்ளதாக சொல்லப்படுகிறது. இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு நாளும் செத்து பிழைப்பதாக கூறுகின்றனர் இருளர் இன மக்கள். கரண்ட் வசதி இல்லை, குழந்தைங்களாம் பாம்பு பூசி எப்படி இருக்குமோ ஏதா இருக்குமோ தெரியாது. ஒரு ஒரு நாளும் நாங்கள் செத்து போய்க்கிறோம் சார். அவங்கவுங்க லைஃபு கெட்டு போகுது சார். படிக்கிற பசங்க எங்களுக்கு எவ்வளோ இருக்குது, இருந்தால் யாரை வந்து என்ன ஏதன்னு கேட்கல சார். இதுங்க ஊரெலாம் விளக்கு எரியுது, ஆனால் எங்கள் இடத்துல மட்டும் இருண்டு கிடைக்குது சார். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் செய்தியாளர் ஆரணி ஊராட்சி ஒன்றிய வட்டாட்சி வளர்ச்சி அலுவலர் ஸ்ரீதரிடம் கேட்டபோது இருளர் குடியிருப்பு பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தருவதற்கு தற்போதைக்கு போதிய நிதி இல்லை என்றும் அடுத்த ஆண்டு இதற்கான நிதி கிடைக்கப்பெற்றவுடன் பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். போட்டு
அப்போ அடுத்த ஆண்டுகள் தான் இவங்களுக்கு அந்த உண்டான மின்சார வசதிகள் கிடைக்கும். இங்குள்ள அனைத்து வீடுகளிலும் மக்கள் குடியேறிய நிலையில் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாததால் தற்போது பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்து மக்கள் வெளியேறிவிட்டதாக கூறப்படுகிறது. இருளர் பகுதி குடியிருப்புகளுக்கு மட்டுமல்ல, அவர்களது வாழ்க்கைக்கும் அரசு வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்பதே இருளர் இன மக்களின் எதிர்பார்ப்பு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.